रजनी मुख्य वार्ता रजनी मुड़े नान कमेंदना प्रचार मुड़ीन मनोन सतम आरोक्यम मि मुख्य विषय रजनी नलमाह नलमाह सारा कड़े मर्याद मर्याद कटोमेंद मधुरையில் ஆதரவற்ற 13 வயது சிறுமியை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தி அதற்கான காவல் துறை நடவடிக்கை பெரிதாக ஏதும் இல்லாமல் இருக்கிறது தமிழ்நாட்டில் அது தெரியும் எங்களுக்கு சம்பவம் பாலியல் சம்பவம் நடந்து அந்த வன்முறை நடந்து 700 நாட்களாக இருக்கிறது என்று இன்னும் பெரிதாக எந்த நடவடிக்கையும் இல்லை அது தெரியும் எங்களுக்கு தூத்துக்குடியில் 4 வயது மாற்றுத் திறனாளி சிறுமியை பாலியலில் வன்புணர்வுக்கு ஆளானார் அது தெரியும் படித்துக் கொண்டே இருக்கிறோம் वडपழனி तलैनगर वडपழனி वनकोडुमै முனைந்தபோது தர்ம அடி கொடுத்து அந்த பெண்ணை காப்பாற்றினார்கள் ஆனால் அடித்தவர்கள் மீது வழக்கும் அடி வாங்கியவர் அதேபோல் தன் இச்சைகளை நார்ச்சந்தியில் வெளிப்படுத்தும் வேலைகளை செய்யலாம் என்ற தைரியம் வந்திருக்கும் அவருக்கு இன்று இதுதான் எனக்கு தெரியுமா என்று நீங்கள் கேட்ட தமிழகம் கண்கூடாக தெரியும் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் உங்களை தவிர மயிலாடுதுறை மதிக்கும் கவிஞர்
ஞானக்கூத்தன் அவர்கள் பிறந்த ஊர். என் எழுத்தும் தமிழும் மேம்பட்டதற்கு பல காரணங்கள் உண்டு, அதில் அவரும் ஒருவர். நண்பனாக வேடம் போட்டு கூடவே இருந்த ஆசான் என்றால் மிகையாகாது. அவருக்கு அவர் நினைவாக என் வணக்கங்கள், வாழ்த்துக்கள். ஒரு 38வது புதிய மாவட்டமாக மாறியிருக்கும் மயிலாடுதுறை. விமர்சனங்கள் மயிலாடுதுறை பற்றி இருக்கிறது, உங்களுக்கும் எனக்கும். பாதாள சாக்கடை என்பது வெறும் பேசு பொருளாக மட்டுமே இருந்திருக்கிறது. அது செயல்படுத்தப்படாத ஒரு திட்டம், நீங்கள் எல்லோரும் எதிர்பார்த்து காத்திருந்து ஏமாந்து கொண்டே இருக்கும் ஒரு திட்டம். இனி அந்த ஏமாற்றம் இருக்காது என்ற செயல்பாட்டை செய்து காட்டுவதற்கு எங்களுக்கு வாய்ப்பை கொடுங்க. வரும் வழியெல்லாம் பார்த்துங்க, குப்பை, திறந்த சாக்கடைகள். இப்படி இருக்கிற இந்த ஊரை மாற்றியாக வேண்டும், தமிழகத்தை சீரமைப்போம் என்னும் பொழுது மயிலாடுதுறையும் அதில் சேரும் என்பதால் மனதிற்குள் நாங்கள் நினைத்துக் கொண்டு வந்தது இதையெல்லாம் சீர் செய்ய வேண்டும். ஒவ்வொரு ஊராக சென்று என்ன தேவை என்பதை அறிந்து நாம் அதை செயல்படுத்த வேண்டும். மொத்தமாக ஒட்டுமொத்தமாக ஒரு மேனிஃபெஸ்டோ, ஒரு கொள்கை அறிக்கை என்று சொல்ல செய்யாமல் ஒவ்வொரு ஊராக அந்தந்த இடத்திற்கு ஏற்ப அது வடிவமைக்கப்பட வேண்டும் என்பதை உணர்கிறோம். சந்தோஷ் பாபு அவர்கள் பேசினார்கள் உங்களிடம். அவர் பல திட்டங்களை உருவாக்கி செய்ய வேண்டும் என்ற ஆவலுடன் காத்திருந்து மனம் நொந்து அரசாங்க பணியை உதறிவிட்டு மக்கள் பணிக்கு வர வேண்டும் என்று மக்கள் நீதி மையத்தில் வந்து இணைந்திருக்கிறார். இது போன்ற சமுதாயக்கும் திறனையும் படிப்பும் உள்ளவர்கள் எல்லாம் ஊழல் என்ற பெயரால் வீணடிக்க கூடாது. அவர்கள் திறமைகளை அவர்கள் மனம் நொந்து போக செய்யக்கூடாது. நல்ல ஒரு அரசியல் சூழலை இத்தகைய திறமையாளர்கள் தமிழகத்திற்கு செய்யும் சேவையை ஊக்குவிக்கும் வகையில் ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்பதுதான் என் கனவு. அது நனவாகும் நாள் வெகு தூரம் இல்லை என்று எனக்கு தோன்றுகிறது. அதற்கு காரணம் என் தன்னம்பிக்கை அல்ல, அது உங்கள் இடமிருந்து எனக்கு வரும் நம்பிக்கை, நீங்கள் கொடுக்கும் நம்பிக்கை. வரும் வழியெல்லாம் மக்கள் எழுச்சியையும் அன்பையும் ஒரு சேர என்னால் பார்க்க முடிகிறது. இது தமிழகத்துக்கான மாற்றம் நெருங்கிவிட்டதற்கு கட்டியம் கூறும் ஒரு பயணமாகவே எனக்கு தோன்றுகிறது. நான் நேற்று தமிழகம் முழுவதும் உள்ள லஞ்ச பட்டியலை வெளியிட்டேன். இது எல்லோரும் அனுபவிக்கும் விலைப்பட்டியல், தெரிந்த பட்டியல். அதில் மறுப்பு சொன்னவர்கள் கூட கொஞ்சம் கம்மியா சொல்லிட்டீங்க, சில இடங்கள்ல விலை ஜாஸ்திங்க, எங்க ஊர்லாம் விலைவாசி ஏறி போச்சு, என்னங்க எப்படி சொல்லிட்டு போயிட்டீங்க அப்படின்னா இங்கேயும் குறைக்க சொல்லுங்கன்னு. அது ஏதோ சராசரி யதார்த்த வாழ்க்கை உண்மை என்பது போல் என்னிடம் போராடினார். இன்னும் அங்கிருந்து பதில் இல்லை. அது வராது என்பதுதான் உண்மை. வந்தாலும் மழுப்பி வேறு ஏதோ பேசி நான் செய்யும் தொழிலை கிண்டல் அடித்து இந்த மாதிரியான விஷயங்கள் செய்வார். சினிமாக்காரங்க பிக்பாஸ் நடத்துறவங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அவர்கள் தங்கள் தலைவர்களை கிண்டல் அடிக்கிறார்கள் என்பதை மறந்து பேசுகிறார்கள். அவர்கள் இதுவரை காமராஜர் அவர்களுக்கு பிறகு வந்தவர்கள் எல்லாம் சினிமாக்காரர்கள் தான், ஒரு ஆள் இல்லைன்னு சொல்லுங்க. அதனால சினிமாக்காரரை வைத்து வயிறு பிழைத்த நீங்கள் சினிமாக்காரரை கேள்வி பண்ணக்கூடாது. அது
நீங்க அவரை மன்னனாக நினைத்தாலும் தலைவனாக நினைத்தாலும் அல்லது உண்ட வீடாக நினைத்தாலும் அதற்கு செய்யும் துரோகம் ராஜ துரோகம் என்று கூட வைத்துக் கொள்ளலாம். தமிழ்நாட்டை பத்தி எனக்கு தெரியுமா என்று கேட்கிறார்கள். அதற்கான பதில் இங்கே கூட சொல்ல வைக்கலாம், ஆனால் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அவர் சொல்லாம நழுவிட்டாருங்க, மக்கள் கிட்ட விட்டுட்டுன்னு சொல்லிடக்கூடாது. நான் யாருக்கும் அடிமை இல்லை, நான் யாருக்கும் அரசன் இல்லை. என் மூச்சு காற்று நீங்கள் கொடுத்தது என்று நம்புபவன் நான். ஆகையால் எந்த ஊழல் காட்டை கடந்து சென்றாலும் இந்த காற்றுக்கு காயம் இல்லை. இங்கே தமிழகத்தை பற்றி எனக்கு தெரிந்ததை சொல்லுகிறேன். தமிழகத்தை மொத்தமாக வேறு ஒரு மையத்திற்கு அடமானம் வைத்து விட்டார்கள். மையம் என்று சொல்வது எங்களை சற்றே அவமானப்படுத்திக் கொள்வதாகும், அதனால் மத்திய என்ற வார்த்தை பொருந்தும். தமிழ்நாடு முதலிடம் வகிக்கிறது என்று அவர் சொல்லிக் கொள்கிறார். எனக்கு தெரியும் தமிழ்நாடு எதில் முதல் இடம் வகிக்கிறது என்று. கடன் வாங்குவதில் முதலிடம் வகிக்கிறது. இந்த அரங்கில் இருக்கும் அனைவரும் தலை மீதும் ஏன் தமிழர் ஒவ்வொருவரின் தலை மீதும் 60,000 ரூபாய் கடன் வாங்கி வைத்திருக்கிறார்கள். நம் தலையை பணயம் வைத்து வாங்கிய கடன் அது, அதில் முதலிடம். அது தெரியும் எனக்கு. கல்வி பட்ஜெட் 34,181 கோடி. அப்படி கணக்கு போட்டு பார்க்கும்போது ஒரு மாணவருக்கு மாணவிக்கு 45,000 ரூபாய் வருகிறது. அதை நல்ல பராம இந்த பள்ளிக்கூடத்தை பாருங்க, இந்த கணக்கை பாருங்க, ரெண்டும் பொருந்தாது. இதுதான் இன்றைய தமிழகத்தின் ஊழல் சூழல். நீங்க கேட்டதுனால தாங்க இதெல்லாம் சொல்றேன். தமிழகத்தை பத்தி என்ன தெரியும்னு கேட்டீங்க, இதோ தெரியுது, ஒவ்வொன்னா போடுறேன் நான் பட்டியல். சுகாதாரத்திற்காக 15,863 கோடி. வர்ற வழியில எல்லாம் நான் பார்த்துட்டு வந்தேன், அந்த கோடியில 1 கோடி கூட இதுல எனக்கு தெரியல. எனக்கு சொர்க்க நரகத்தில் நம்பிக்கை இல்லை. என் மக்கள் நலமாக வாழ்ந்தால் அதுதான் எனக்கு சொர்க்கம். ஆனால் நரகம் பார்க்க வேண்டும் என்றால் அதுவும் சாகாமல் இருந்தபடியே நரகத்தை பார்க்க வேண்டும் என்றால் அரசு மருத்துவமனைகளுக்கு போனால் உடனே புரிந்துவிடும், ஓஹோ நரகம் இப்படித்தான் இருக்குமா என்று. இவங்க தான் 15,000 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. அது இது எனக்கு தெரியும் தமிழ்நாடை பத்தி. பொது விநியோகத்தில் ஊழல், பரம ஊழல், அதுவும் தெரியும் எங்களுக்கு. ஒப்பந்தக்காரர்கள் மற்றும் பேர் அதிகாரிகள் வீட்டில் கோடிக்கணக்கில் பணமும் கிலோ கணக்கில் தங்கமும் கிடைக்கிறது. இந்த மாதிரி வேற மாநிலம் இருக்கிறதா என்று தேடித்தான் பார்க்க வேண்டும். இதுக்கு இணையா எங்கேயும் இருக்க முடியாது, அது எனக்கு தெரியும். பள்ளிக்கூடங்களை மூடி வைத்து விட்டு அவசர அவசரமாக சாராய கடைகளை திறக்கிறீர்கள் நீங்கள், அது தெரியும். கேட்டப்பார்கள் சொல்லுவார்கள் தாய்மார்கள். அதை பற்றிய விவரங்களை எல்லாம் தாய்மார்கள் அழுது கதறி சினந்து சொல்வார்கள் உங்களுக்கு. மதுரையில் ஆதரவற்ற 13 வயது சிறுமியை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தி அதற்கான காவல்துறை நடவடிக்கை பெரிதாக ஏதும் இல்லாமல் இருக்கிறது தமிழ்நாட்டில், அது தெரியும் எங்களுக்கு. பொள்ளாச்சி சம்பவம், பாலியல் சம்பவம் நடந்து அந்த வன்முறை நடந்து 700 நாட்களாகிறது என்று
இன்னும் பெரிதாக எந்த நடவடிக்கையும் இல்லை. அது தெரியும் எங்களுக்கு. தூத்துக்குடியில் 4 வயது மாற்றுத்திறனாளி சிறுமியை பாலியலில் வன்புணர்வுக்கு ஆளானார். அது தெரியும். படித்துக் கொண்டே இருக்கிறோம் இது போன்று பல செய்திகளை. வடபழனி, சென்னை தலைநகரில் சொல்லுகிறேன், வடபழனி பேருந்திற்காக காத்திருந்த 20 வயது பெண்ணை காவலர் ஒருவர் வன்கொடுமை செய்ய முனைந்த போது அவருக்கு தர்ம அடி கொடுத்து அந்த பெண்ணை காப்பாற்றினார்கள். ஆனால் அடித்தவர்கள் மீது வழக்கும், அடி வாங்கியவர் அதேபோல் தன் இச்சைகளை நார்ச்சந்தியில் வெளிப்படுத்தும் வேலைகளை செய்யலாம் என்ற தைரியம் வந்திருக்கும் அவருக்கு இன்று. இதுதான் எனக்கு தெரியுமா என்று நீங்கள் கேட்ட தமிழகம் கண்கூடாக தெரியும். அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் உங்களை தவிர. குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களில் தமிழகம் இந்தியாவிலேயே 3வது இடம். முதலிடத்துக்கு போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள். அது எனக்கு தெரியும். லாக்அப்பில் மரணங்கள், அது அனைவருக்கும் தெரியும். அந்த காவல்துறை யார் கையில் இருக்கிறது என்றால் அதுவும் தெரியும். மாண்புமிகு முதலமைச்சர் கையில். சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது. அது எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியாமல் போனதுதான் ஆச்சரியம். இன்றைக்கு மருந்து இது போதும் உங்களுக்கு, இன்னும் தொடரும். ஆனால் நாங்கள் இந்த மேடையில் பேச வந்தது அதுவல்ல. நாங்கள் பழி போடும் அரசியலும் அல்ல, பழி வாங்கும் அரசியலும் அல்ல, வழிகாட்டும் அரசியல். அதற்கான ஏற்பாட்டுடன் இங்கே வந்து நின்று கொண்டிருக்கிறோம் நாங்கள். இப்பொழுது பேசிய சந்தோஷ் பாபு அவர்கள் எதுகை மோனையில் உங்கள் மதிமயங்கும் அளவிற்கு பேசி மயக்கக்கூடிய ஆள் இல்லை. அதற்கு ஆள்லாம் இருக்கு. அதுக்குதான் முதல்ல ஸ்னேகன பேச விடுறது. ஆனால் இது வெறும் பேச்சு வாக்குறுதி அப்படின்னு கலைந்து போகும் கூட்டம் அல்ல இது. இது எங்களுக்கும் பின்னால் நீடிக்க போகும் ஒரு கட்சி, ஒரு மையம். அதற்கான சாட்சியம் தான் அவர்களை நிறுத்தி வைத்திருக்கிறேன். இங்கே அவர் சொன்ன விஷயங்களை மீண்டும் வலியுறுத்துகிறேன். இல்லத்தரசிகளுக்கு ஊதியம் என்று சொன்ன போது கொக்கரித்து சிரித்தார்கள். அது நடவாத காரியம் என்று. எங்கள் கரத்தை வலுப்படுத்துங்கள், நடத்தி காட்டுகிறோம். ஒவ்வொரு வீட்டிலும் கணினி, அதற்கான இன்டர்நெட் இணைப்பு. இது என்ன அமெரிக்காவா? அதெல்லாம் செய்ய முடியுமான? எங்கள் கரத்தை வலுப்படுத்துங்கள், செய்து காட்டுகிறோம். அங்கே வந்துவிட்டால் உங்களுக்கு அரசுடன் தொடர்பு நேரடியாக மக்களுக்கு வந்துவிட்டால், பிற்பாடு நான் நேற்று போட்டு காட்டினே அந்த பட்டியல், ஊழல் பட்டியல், அந்த லஞ்ச பட்டியல், அதன் தேவை இருக்காது. ஏழைகளுக்கும் சேர்த்து சொல்லுகிறேன், அனைவருக்கும் சேர்த்து சொல்லுகிறேன். இன்று அவர்கள் ஏழ்மையை காத்து வைத்திருப்பதே எலெக்ஷன் நேரத்தில் அவர்களை ஏலத்துக்கு எடுக்கலாம் அல்லது பணம் கொடுத்து எடுக்கலாம் என்பதற்காகத்தான். ஆனால் இந்த லஞ்ச பட்டியல் இல்லாமல் செய்தால் அவர்கள் கொடுப்பதை போல் 100 மடங்கு அதிகம் உங்களுக்கு வந்து அடையும். இதுதான் கணக்கு. இந்த கணக்கை நீங்கள் போட்டு பாருங்கள். சரியான முத்திரை பார்த்து நீங்கள் குத்துவீர்கள். அது எங்கள் முத்திரையாகத்தான் இருக்கும். இங்கே யாரையும்
நாங்கள் எதிர் சித்தாந்தம் உடையவர்களை எதிரிகளாக பார்ப்பதில்லை. இருவருமே நாட்டின் சேவைகளைத்தான் செய்து கொண்டு, ஆனால் மரியாதையாக பேச வேண்டும் என்பதை மறுபடியும் ஞாபகப்படுத்த வேண்டிய நிலைமைக்கு நீங்கள் என்னை தள்ளி இருக்கிறீர்கள். நீங்கள் எவ்வளவு மரியாதை கட்டு போனாலும் அது உங்கள் குணச்சித்திரம் என்று விட்டு விடுவோம். நாங்கள் தலைக்கு இறங்க மாட்டோம். எங்களுடைய எதிர்வாதங்கள் எழுத்து வடிவில், கணக்கு வடிவில் காட்டப்படும் உங்களுக்கு. அதற்கு மட்டும் நீங்கள் பதில் சொன்னால் அல்லது சொல்ல முடியாமல் திணறினால் அதுவே போதுமானது எங்களுக்கு. இந்த ஏழு அம்ச பட்டியல்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். கூடவே சுவாரஸ்யத்திற்காகவும் நகைச்சுவை காமெடி எல்லாம் வேணும் இல்லையா, ஒரே சீரியஸா படிச்சுட்டு இருந்தாங்க. அதனால எங்க அம்ச திட்டம் பண்ணும்போது இது என்னமோ கணக்கெல்லாம் பேசுறாங்க புரியலன்னு நீங்களாம் உங்களுக்கு போர் அடிச்சிட கூடாதுங்கிறதுக்காக சில நகைச்சுவை அவங்க செய்த ஊழலையும் அந்த ஊழலுக்கான கேள்விகளுக்கான பதிலுக்கு அவர்கள் சொல்லும் பதிலையும் சொன்னால் குலுங்கி குலுங்கி சிரிப்பீர்கள். எங்களுக்கு எங்கள் பிரச்சாரத்திற்கு தேவையான நகைச்சுவையை அவர்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொன்று, நாங்கள் வேலை மெனக்கெட்டு பட்டியல் போட்டு, ஏன்னா ரெண்டு கழகத்துக்கும் சொல்லணும் இல்லைங்களா, ஆனா ரொம்ப பெரிய வேலையா இருக்கே, ஹோம்ஒர்க் ஜாஸ்தியா போச்சே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது பாதிய மாண்புமிகு முதல்வர் எடுத்துக்கிட்டாரு. நன்றி. நாங்க சொல்ல நினைத்ததை நீங்கள் சொல்லுகிறீர்கள். எங்களுக்கு வேலை மிச்சம், நாங்க செய்ய வேண்டிய வேலை அங்கதான், அதை நாங்க செய்ய எங்களுக்கு ஆவணவெல்லாம் நீங்களும் செய்து கொண்டிருக்கிறீர்கள். மாண்புமிகு முதல்வர் அவர்களே, மிக்க மிக்க நன்றி. தொடருங்கள், அவர்களை பற்றி சொல்லும் அந்த ஊழல் பட்டியலை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள், உங்கள் பட்டியலை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். இப்படியெல்லாம் போய்கொண்டிருக்கும் இந்த பயணத்தை பார்க்கும் பொழுது உங்கள் முகத்தின் புன்சிரிப்பும் ஆசி கூறும் உங்கள் கைகளையும் பார்க்கும் பொழுது நாளை நமதே, நிச்சயம் நமதே என்று எனக்கு தோன்றுகிறது. அது உங்களுக்கும் தோன்றிவிட்டால் நாளை நமதே.